வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஐசோமார்ஃபிக் கிராஃப்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். கிராஃப்ஸ் G1 அண்டு G2 ஆர் ஐசோமார்ஃபிக் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ 1-to-1 ஃபங்க்ஷன் பிட்வீன் த வர்டெக்ஸ் செட் விச் ப்ரிசர்வ் அட்ஜசன்சி ஆஃப் த வர்டிசஸ். இப்போது ரெண்டு கிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கிராஃபில் 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு கிராஃபில் இருக்கிற வர்டிசஸும் இன்னொரு கிராஃபில் இருக்கிற வர்டிசஸும் மேப் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அந்த வர்டிசஸ்க்கு அட்ஜசன்சி இருக்கணும். அதாவது டிகிரிஸ் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஐசோமார்ஃபிக் கிராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோவிங் பேர் ஆஃப் கிராஃப்ஸ் G1 அண்ட் G2 ஆர் ஐசோமார்ஃபிக். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் G1, செகண்ட் கிராஃப் G2. இப்போ நம்ம இந்த ரெண்டு கிராஃப்மே வந்து ஐசோமார்ஃபிக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1, ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிராஃபில் எத்தனை வர்டிசஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் வர்டிசஸ் இன் கிராஃப் G1. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபில் எவ்வளவு வர்டிசஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். வர்டிசஸ் நான் டாட் வச்சு பேர் வச்சுருக்கேன் இல்லையா, அதான் வர்டிசஸ். ஸோ U1, U2, U3, U4 இந்த மாதிரி 4 வர்டிசஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது 4 எழுது. நெக்ஸ்ட், இப்போது கிராஃப் G2 எத்தனை வர்டிசஸ் இருக்குதுன்னு எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் வர்டிசஸ் இன் கிராஃப் G2. ஸோ G2 எத்தனை வர்டிசஸ் இருக்குது பாருங்கள், V1, V2, V3, V4. ஸோ டோட்டலாக 4 வர்டிசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபில் இருக்கிற வர்டிசஸும் செகண்ட் கிராஃபில் இருக்கிற வர்டிசஸும் எண்ணிக்கை சேமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் வர்டிசஸ். ஸோ வர்டிசஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஒரு ஐசோமார்ஃபிக்னா ஸ்டெப் 1 ப்ரூவ் ஆகிருக்கணும். வர்டிசஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 போகலாம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா கிராஃப் 1லேயும் கிராஃப் 2லேயும் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கிராஃப் G1 ஈக்குவல் டு, அதே மாதிரி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கிராஃப் G2. இங்கே பாருங்கள், எட்ஜஸ் என்னதுன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட், ரெண்டு வர்டிசஸ் சேர்ந்து ஒரு லைன் தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. டோட்டலாக எத்தனை எட்ஜஸ் இருக்குது கிராஃப் 1ல? டோட்டலாக 4 எட்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இப்போது செகண்ட் கிராஃப் எடுத்துப்போம். இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, ரெண்டாயிடுச்சுங்களா? இப்படி ஒரு எட்ஜ் இருக்குது, 3, அப்புறம் 4. ஸோ டோட்டலாக 4 எட்ஜஸ். ஸோ ஸ்டெப் 2 நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. அதாவது எட்ஜஸ்மே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. எட்ஜஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ வர்டிசஸும் நம்பர் ஆஃப் வர்டிசஸும் ஈக்குவலாக இருக்குது, நம்பர் ஆஃப் எட்ஜஸும் ஈக்குவலாக இருக்குது ரெண்டு கிராஃபில். நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு கிராஃபுக்கும் டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். டிகிரி
ஆஃப் கிராஃப் 1. இப்போ பாருங்கள், இதுதான் கிராஃப் 1. இப்போ டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே U1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த U1 இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது. அப்போ எத்தனை டிகிரி இருக்குது U1? 2. ஸோ 2, நெக்ஸ்ட் இப்போ U2 வாங்க. U2 எத்தனை டிகிரி இருக்குது? இங்கே ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுது. அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது. ஸோ இதுக்கும் டிகிரி 2. நெக்ஸ்ட் U4 இருக்குது. நீங்கள் ஆர்டர் கூட எழுதிக்கலாம், U3 எழுதுங்க. ஸோ U3 இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ அதுக்கும் டிகிரி 2. நெக்ஸ்ட் U4 இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ இதுக்கும் டிகிரி 2. ஸோ 2 லைன்ஸ் தான் வருது ஒவ்வொரு வர்டிசஸ்க்கும். இப்போ அடுத்தது கிராஃப் G2 டிகிரி எழுத போகிறோம். டிகிரி ஆஃப் கிராஃப் G2, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். இப்போ V1 இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது. அப்போது டிகிரி 2. நெக்ஸ்ட் V2 இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன், ரெண்டு லைன் தான் போகுது V2. நெக்ஸ்ட் V3 இப்படி ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுது. ஸோ அதுக்கும் டிகிரி 2. V4 ரெண்டு லைன் தான் போகுது. ஸோ டிகிரி 2, ஓகேங்களா? இப்போது G1 என்ன டிகிரிஸ்லாம் வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. G2 கிராஃப் G2 2 தான் வந்திருக்கு. 4-2 இருக்குது, இங்கே 4-2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிகிரிஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிகிரிஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். டிகிரிஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 4 அரேஞ்ச்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்துடும் ஆன்சர், ஓகேங்களா? சரி, திரும்ப இந்த டயக்ராமை ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன பேர் கொடுத்துருந்தேன்? ஃபஸ்ட்டு கிராஃபை அப்படியே வரைஞ்சிக்கணும். U1, U2, U3, U4. U1, U2, U3, U4. செகண்ட் கிராஃபு வரைஞ்சிக்கணும், ஆனால் நம்ம அந்த வர்டிசஸை மார்க் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, இங்கே செகண்ட் கிராஃபில் என்னென்ன இருக்குது? V1, V2, V3, V4 இருக்குது. இதில் ஸ்டார்டிங் பொசிஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, V1 மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இதில் V1 மட்டும் எடுத்துப்போம். இப்போது மற்ற வர்டிசஸ் எல்லாத்தையும் நம்ம தான் மார்க் பண்ண போகிறோம். அது கவனிங் எப்படி மார்க் பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஃபை வச்சு தான் செகண்ட் கிராஃபினுடைய புது வர்டிசஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு U1 V1 ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படியே வச்சுப்போம், ஓகேங்களா? இந்த U1 எங்கே போகுது? U2 போகுது. அப்புறமா இப்படி U3 போகுது. நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போவோம், U1 U2 போகுது. ஸோ இதுதான் V1. அப்போ V1 எங்கே போகணும்? V2 போகணும். புரியுதுங்க நான் சொல்கிறது? இங்கே U2 இங்கே V2, அவ்வளோதான். இந்த U1 தான் ஸ்டார்டிங் பொசிஷன், அதேமாதிரி இங்கேயும் ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த U1 U2 போகுது. அப்போது V1 V2 போகணும். இப்படியும் V2 போகலாம், இப்படியும் V2 போகலாம், உங்கள் இஷ்டம் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது U2 எங்கே போகுது? U4 போகுது. அப்போது இங்கே தான் V2, இங்கேருந்து இப்படி வந்தோம். இப்போ இங்கே இருக்குது ஒரு வழி தான், V2 எங்கே போகுது? இப்போது V4 போகுது, ஏன்னா இங்கே U4 இருக்குது. நெக்ஸ்ட் U4 இப்போ எங்கே போகுது? U3 போகுது. அப்போது V4 எங்கே போகணும்? V3 போகணும். அவ்வளோதான், வர்டிசஸ் மார்க் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட். ஸோ கிராஃப் G1 எடுத்து அப்படியே வரைஞ்சிட்டு, கிராஃப் G2 வரைஞ்சிட்டு, அதில் ஸ்டார்டிங் வர்டிசஸ் மட்டும் வரைஞ்சிட்டு, இந்த கிராஃபை பயன்படுத்தி இந்த வர்டிசஸை மார்க் பண்ணணும். இப்போது U1 இங்கே V1. ஸோ U1 U2 போகுது, அதனால தான் V1 V2 போகுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் U2 எங்கே போகுது? U4 போகுது. அப்போது V2 எங்கே போகணும்? V4 போகணும்.
ஓகேங்களா? ஏன்னா இப்படி வந்தாச்சு, இதுக்கப்புறம் இங்கே ஒரு இங்கே ஒரு வழி தான் இருக்குது. அப்போ இதுதான் வி ஃபோர். நெக்ஸ்ட்டு யூ ஃபோர் எங்கே போகணும்? யூ த்ரீக்கு போகணும். அப்போ வி ஃபோர் எங்கே போகணும்? வி த்ரீக்கு போகணும். ஸோ இங்கேருந்து இப்படி வந்தாச்சு, அப்போ இருக்குது இங்கே ஒரு வழி தான். ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைவ். ஸ்டெப் ஃபைவ் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஸ்டெப் ஃபைவ் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்க்கு நம்ம அட்ஜசன்சி கண்டுபிடிப்போம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் கிராஃப் ஒன் ஈக்குவல் டு, இதில் என்னென்ன வேர்டிசஸ் இருக்குது? யூ ஒன், யூ டூ, யூ த்ரீ, யூ ஃபோர். அதை எடுத்து இப்படி எழுதிப்போம். யூ ஒன், யூ டூ, யூ த்ரீ, யூ ஃபோர். ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் யூ ஒன், யூ டூ, யூ த்ரீ, யூ ஃபோர். நெக்ஸ்ட் இப்போது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். இப்போது யூ ஒன் இங்கே இருக்குது. இந்த யூ ஒன் எங்கே போய் ஜாயின் ஆகுது? யூ டூவில் ஜாயின் ஆகுது, யூ த்ரீயில் ஜாயின் ஆகுது. இந்த யூ ஒன் வந்து யூ டூவில் ஜாயின் ஆகுது, அப்புறம் யூ த்ரீயில் ஜாயின் ஆகுது. புரியுதுங்களா? இந்த யூ ஒன் யூ டூவில் ஜாயின் ஆகிருக்கு, யூ த்ரீயில் ஜாயின் ஆகுது. அதால் தான் யூ டூலேயும் யூ த்ரீலேயும் ஒன்று, மற்ற இடத்துல ஜீரோ. நெக்ஸ்ட் இப்போ யூ டூக்கு வாங்க. இந்த யூ டூ எங்கெல்லாம் போகுது? யூ ஒன்னுக்கு போகுது, யூ ஃபோருக்கு போகுது. யூ ஒன்னுக்கு போகுது, யூ ஃபோருக்கு போகுது, மற்ற இடம்லாம் ஜீரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ த்ரீக்கு வாங்க. இந்த யூ த்ரீ எங்கே போகுது? யூ ஃபோருக்கு போகுது, யூ ஒன்னுக்கு போகுது. இந்த யூ த்ரீ வந்து யூ த்ரீ வந்து யூ ஃபோருக்கும் போகுது, யூ ஒன்னுக்கும் போகுது. யூ ஒன், யூ ஃபோர், மற்ற இடத்துக்குமே ஜீரோ. நெக்ஸ்ட் இந்த யூ ஃபோர் எங்கே போகுது? யூ டூக்கு போகுது, யூ த்ரீக்கு போகுது. ஸோ மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ. புரியுதுங்களா? இதுதான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். இப்போ கிராஃப் ஒன்னுக்கு வரைஞ்சாச்சு, இப்போ கிராஃப் டூக்கு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் இப்போ கிராஃப் ஜி டூ. கிராஃப் ஜி டூவில் என்னென்ன வேர்டிசஸ்லாம் இருக்குது? வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர். ஆர்டராக எடுத்துக்கோங்க. வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர். அதே மாதிரி இங்கேயும் வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர் எழுதியாச்சுங்களா? இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். இந்த வி ஒன் எங்கே போகுது? வி டூக்கு போகுது, வி த்ரீக்கு போகுது. அப்போது வி டூக்கு ஒன்று, வி த்ரீக்கு ஒன்று, மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது வி டூ எடுத்துக்கோங்க. இந்த வி டூ எங்கே போகுது? வி ஒன்னுக்கு போகுது, வி ஃபோருக்கு போகுது. வி ஒன்று, வி ஃபோர், மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ. நெக்ஸ்ட் வி த்ரீ. இந்த வி த்ரீ எங்கே போகுது? வி ஒன்னுக்கு போகுது, வி ஃபோருக்கு போகுது. வி ஒன்னுக்கு போகுது, வி ஃபோருக்கு போகுது, மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ. நெக்ஸ்ட் இந்த வி ஃபோர் எங்கே போகுது? வி த்ரீக்கு போகுது, வி டூக்கு போகுது. ஏன்னா இருக்குது ரெண்டே லைன் தானே. ஸோ வி ஃபோர் எங்கே போகுது? வி த்ரீக்கு, வி டூக்கு. வி த்ரீக்கு, வி டூக்கு, மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ. இப்போ அப்படியே இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ ஜீரோ ஒன், அகெயின் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன், ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ. ஸோ ரெண்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. Therefore, adjacency of the graph equal to adjacency matrix of the graph 2 are equal. So, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம்? Therefore, G1, graph G1 and G2 are isomorphic. ஓகேங்களா? செமஸ்டர் எக்ஸாமில் முக்கியமான க்வெஸ்சன் இது. இந்த க்வெஸ்சன் வந்தே தீரும். நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிக்கிட்டு நல்லா நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கவா இருக்கும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஐசோமார்ஃபிக் கிராஃப்ஸ்னுடைய டெஃபினேஷன். ஸோ ஒரு ப்ராப்ளம் கண்டினியூவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரேட் பிளேலிஸ்ட். 4G சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி.
வணக்கம்.